டெல்லி சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். தலைநகர் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசுக்கும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோதல் வலுத்து வருகிறது. ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 20 கோடி ரூபாய் வீதம் பேரம் பேசி தங்கள் பக்கம் இழுப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சி வசம் செல்லவில்லை என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக அவர் தெரிவித்தார். அமளியால் தொடர்ந்து அவை முடங்கிய சூழலில் காலையில் கூட்டம் தொடங்குவதற்கு முன் பாஜக கட்சியினர் அவைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவைக்குள் அமளியில் ஈடுபட்ட பாஜகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். பகல் 1 மணி அளவில் மீண்டும் அவை கூடியதும் உரையாற்றிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது போலியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுவதால் அங்கிருந்து நல்ல விஷயங்களை கற்கப் போவதாக கெஜ்ரிவால் தெரிவித்தார். 20-20 கரோட் 50-50 கரோட் ரூபாய் தக் எம்எல்ஏ கரீதே 6300 கரோட் ரூபாய் இன்னொரு எம்எல்ஏ கரீதனே ஹர்ச் கரிய ஜிஸ்கி வஜை தேஷ் மே பெட்ரோல் டீசல் கே தாம் बढ़ गए तो आज पहली मांग तो इस देश के लोगों की आ रही है एमएलए खरीदना बंद करो बहुत हो गई गुंडागर्दी सरेआम मंडी बना रखी है इन्होंने एमएलए की एमएलए खरीदना बंद करो और ये पेट्रोल और डीजल के दाम कम करो இதனை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் எதிர்ப்பு இல்லாமல் 58 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் வெற்றி பெற்றது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் ஆம் ஆத்மிக்கு 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களில் ஒருவர் சிறையிலும் மற்றவர்கள் உடல் நலமின்றியும் இருந்த நிலையில் 58 பேரின் ஆதரவுடன் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். இதனையடுத்து டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து.